கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மத்தியான வேளையிலையும் நாம் ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஜெபத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்த ஹெவன் டிவி பங்காளர்களாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கப் போகிறோம். யாவரும் ஜெபிக்கும்படியாக நாம் என்ன செய்யலாம், ஒருமுகப்படுவோம். இந்த நேரத்திலும் ஜெபம் இல்லாமல் நாம் எதையுமே ஜெயிக்க முடியாது. இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி நாட்கள்லேயே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பலவிதமான பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலைகள் நிலவுகின்ற இந்த சமயத்தில், இந்த மத்தியான வேளையில் எல்லாரும் என்ன செய்துட்டு இருப்பாங்க, உறங்கிட்டு இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் மகளிராகிய நாம் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தில் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் வேதத்திலே கூட நிறைய திருஷ்டாந்தங்களை நாம் பார்க்குறோம் இல்லையா. எவ்வளவோ ஸ்திரீகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம் ஒருவேளை ஒரு மூலையிலே உட்கார்ந்துருக்கோம், நம்மை பற்றி யாருக்குமே தெரியாது, நான் எங்கே இருக்கேன்னு கூட தெரியாது. ஆனால் நம்முடைய ஜெபம் எல்லா கடை கோடி மட்டும் போய் அந்த ஜெபம் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும். அந்த ஜெபம் ஒரு நாளும் சாவாது, ஒரு நாளும் அது மடிந்து போகாது. அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபம் எந்த நேரத்திலும் கிரியை செய்யும். ஜெபம் இல்லையே ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம ஜெபி பார்க்குறோம். ஜெபத்தால் ஜெயம் பெற்றவர்களை நிறைய நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த நேரத்திலும் கூட நாம் எல்லாரும் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா. நாம் ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா, கர்த்த பெரிய காரியங்களை செய்வார். எங்கெல்லாம் கூடி கூடி ஜெபித்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பெரிய காரியங்களை கர்த்த நமக்கு செய்திருக்கிறார். நாம் வேதத்தில் பார்க்குறோம். இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஆண்டவரே என்னை ஒரு ஜெப ஆவி என்னை மூடணும், ஆண்டவரே நான் தேசத்துக்காக ஜெபிக்கணும், குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், அப்பா ஜெபம் ஜெபம் என்னுடைய உயிர் மூச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேளையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெப ஆண்டவர்கிட்ட கேட்போமா. ஆண்டவர் கட்டாயம் அந்த ஜெப வாஞ்சியை நமக்கு தருவார். ஜெபத்தினால எத்தனையோ காரியங்களை சாதித்தவர்களை நாம் பார்த்துருக்குறோம். இந்த நேரத்தில் அந்த ஜெப ஆவி நம்மை முற்றிலுமாய் முற்றிலுமா எல்லார் மேலும் இறங்கும்படியாக நம்ம இந்த மத்தியான வேளையில் மகளிராகிய நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பார்ப்போமா. எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம்தான் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போனதே இல்லை. இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அப்பா ஹெவன் டிவி பங்காளர்களாக குடும்பம் ஆக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கே ஒன்றோ ரெண்டோ பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே நீருங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே மே நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது ராஜா. இந்த ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா எல்லாரும் நாம் சேர்ந்து கர்த்தரை வருந்தி அழைப்போம். கர்த்தர் வந்தாதான், ஆவியானவர் நம்ம சமூகத்தில் நம்முடைய இடத்துல வந்தாதான் கிரியைகள் நடக்கும். நாம் வெறுமனே ஜெபித்து கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாங்கப்பா. வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் நீர் வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரை வருந்தி அழைப்போமா, வருந்தி அழைப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கீரோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கீரோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். ஜீவத்தண்ணி நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே,
ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணி நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் ஆமாண்டவரே இந்த வேளையிலே அப்பா நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த செப வேளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருமாண்டவரே. அப்பா நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோமோ தகப்பனே, எங்கள் செபம் உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளும் எங்களுடைய பாவங்கள் சுயங்கள் சுட்டரிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் எங்கள் மேல் அசைவானபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் வீடுகளில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெண்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெரியவர்களையும் முதியவர்களையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு ஜபாவி எங்கள் மேல ஊற்றப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ராஜா. நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீங்க தான் பெருகணும்ப்பா. எங்களுடைய எல்லா காரியங்களையும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. துயாவியானவர் எங்களோடு இருந்த அசைவாடு படியா இடைபடும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. நீ வந்து விட்டதற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சட்டைகளின் மறைவுகளை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட இந்த நேரத்தில் நம்ம முதலாவதாக நம்முடைய தேசத்தில் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு அரசாங்கத்துக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது இந்த நாட்களில் நாம் ஜெபித்தோம், கத்த நல்ல ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2:2 பார்க்குறோம், நாம் எல்லா பக்தியோடும் சமாதானத்தோடு இந்த உலகத்தில் இந்த இடத்துல நம்ம ஜீவனம் பண்ணணும்னா நம்மை ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக நாம் வேண்டுதல் பண்ண வேண்டும் என்று நம்முடைய வேத வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அமைதலான ஒரு ஜீவனம் பண்ண வேண்டுமென்றால் கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் இனி வருங்காலத்தில் சமாதானமாய் வாசம் பண்ண வேண்டுமானால் கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? நம்மை ஆளுகிறவர்களுக்காக அவர்களுக்கு நல்ல பலனை, நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2-3 நிமிடங்கள் தான் நாம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டும். விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம், கருத்தாய் ஜெபிப்போம். எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கர்த்தர் தந்தருள்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு எல்லாரும் கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, அப்பா இந்த வேளையிலேயும் கூட கர்த்தாவே எங்கள் தமிழ்நாட்டுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஒரு நல்ல அரசாங்கத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு கோடான கோடிகளை நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு அமைச்சர்களுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அனந்த ஞானம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திர ராஜா. யோசிப்புக்குள்ள இருந்த தேவ ஞானம், தானியலுக்குள்ள இருந்த ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளா இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என்னென்ன காரியங்களே, நல்ல செயல் திட்டங்களே அவங்க செய்யணும்னு உம்முடைய சித்தமா இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அவர்கள் மூலமாய் நிறைவேற்றப்படியான கிருபைகளை அவர்களுக்கு கொடுங்க ராஜா. தேவ ஆலோசனைகளை பரத்திலிருந்து நீங்க கட்டளை இடுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அதற்கு தடையா எந்த காரியங்களும் வராதபடி என் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ கிருபை, தேவ ஞானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தமிழ்நாடு இந்த நாட்கள்ல இன்னும் செழிப்படைய ஆண்டவரே, இன்னும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னென்ன புதிய திட்டங்கள் வர வேண்டுமோ அந்த திட்டங்களை எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே நீ நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா. அப்படியே நீ செய்வீராக. நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தை நீ கேட்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுடைய முதலமை தொடும், ஒவ்வொரு அமைச்சர்களையும் தொடும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். கட்டாயம் நம்முடைய முதல்வரை, அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு அமைச்சர்களையும், ஒவ்வொரு துறைகளையும் தேவன் பல பல விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இந்த நாட்களில் அதிசயமாய் நடத்த போகிறார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திர ராஜா. எங்கள் தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முதலமைச்சர் ஆசீர்வதி படியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அமைச்சர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இந்த நாட்களை நீ பொறுப்பெடுத்து நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லாவற்றையும் நேர்த்தியா இந்த நாட்களை அதிசயமாய் நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் இந்த COVID-19 நிறைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிறதே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இல்லையா. இந்த பொருளாதாரம் இன்னும் சீர்பட வேண்டுமானால் புதிய புதிய திட்டங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கணும். நிறைய வாலிபர்கள் நம்முடைய தேசத்தில் வேலையில்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புதிய புதிய தொழில்களை ஆரம்பிக்கும் போது நம்முடைய பொருளாதாரம் நிலை மேம்பட்டு காணப்படும். இதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் 2 நிமிடம் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பொருளாதார நிலை நம்முடைய தேசத்தில் உயர வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அந்த பொருளாதார முன்னேற்றத்தின் பாதையில் சென்றால் தான் அந்த நாட்டில் பொருளாதாரம் என்ன செய்யப்படும், செழிப்பாக இருந்தால் தான் அந்த நாடு முன்னேறும். அந்த நாட்டு மக்கள் நன்றாக வாழ முடியும், நல்ல செழிப்படைய முடியும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற வறுமை பஞ்சம் எல்லாம் மாறிப்போம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்காக நாம் கட்டாயம் பொருளாதாரத்துக்காக நாம் ஜெபிக்கணும். ஒரு விசை, எல்லாரும் கண்களை மூடுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அடுத்ததாக ஆண்டவரே இந்த பொருளாதாரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அழகான ஒரு தேசத்தை தந்திருக்கிறீங்கப்பா, அழகான செழிப்பான ஒரு தேசத்தை தந்திருக்கீங்க, நல்ல ஒரு காலநிலையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் இந்த வேளையில் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த நாட்களில் இந்த COVID-19 எவ்வளவோ பாதிப்புகள் அப்பா, எங்களுடைய பொருளாதாரம் தரைமட்டமாகி போயிருக்கிறது ராஜா. ஆனாலும் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. எங்களுடைய அந்த பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ண உம்மால கூடும் ராஜா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா இயற்கை வளங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே செழிப்படையணும் ராஜா. அந்த இயற்கை வளங்கள் மூலமாக எங்கள் பொருளாதார நிலைமை மேம்பாட்டுக்கு வரணும் ராஜா, மேன்மையான நிலைமைக்கு வந்து எட்டணும் ராஜா. அந்த காரியங்களில் ஆண்டவரே அந்த பொருளாதாரத்தை இன்னும் மேன்மைப்படுத்தும்படியாக எடுக்கிற முயற்சிகளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் கொடுங்க ராஜா. அதில் ஒரு நல்ல வெற்றியை காணும்படி செய்வீராக ராஜா. அந்த பொருளாதாரத்துக்காக மேம்பாட்டுக்காக எடுக்கிற திட்டங்களை நீங்க வாய்க்க பண்ணுங்க ராஜா. நல்ல நல்ல புதிய திட்டங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. வாலிபர்களுக்கு
அவர்களுக்கு கொட்டுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொட்டுங்க ராஜா ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே உடைந்து போய் கிடக்குற அந்த பொருளாதாரம் ஆண்டவரே மேம்பாட்டுக்கு வரணும் ராஜா ஆண்டவரே எங்கள் தேசம் செழிப்படையணும் ராஜா ஹல்லேலூயா ஸ்தோத்திர ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே எகிப்திலிருந்து கடந்து சென்ற போது அந்த இஸ்ரவேல் தேசத்துல எவ்வளவு செழிப்பு ராஜா ஒரு திராட்சை கொலையே ரெண்டு பேர் தூக்கி கொண்டு வந்தாங்களே அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு ஒரு பொருளாதாரத்துல ஏற்படணும் ராஜா நீ கட்டாயம் செய்வீங்கப்பா எங்கள் ஜெபத்தை நீ கேட்பீங்கப்பா கேட்கிறீங்க ராஜா உமக்கு நன்றி ராஜா இந்த நேரத்துல நாங்கள் சேர்ந்து ஒரு குடும்பமாய் சேர்ந்து செபிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் வருகிற நாட்களில் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம் தகப்பனே அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஜெபத்தை நீ கேட்டதற்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடுமை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீ ஜெபத்தை கேட்டதற்காய் மக்கு ஸ்தோத்திரம் தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் அடுத்ததாக நாம் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் பள்ளிகளுக்காக கல்லூரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாட்களில் நாம் இந்த COVID-19னால் நிறைய எல்லா பள்ளிகளுமே மூடப்பட்டுள்ளன கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன பிள்ளைகள் எல்லாம் வீடுகளில் இருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க வீடுகளில் இருக்காங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் வேறு நடந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ மன அழுத்தங்கள் இருக்கும் எவ்வளவோ காரியங்கள் பிள்ளைகளுக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் நாம் இந்த நேரத்தில் பிள்ளைகளை தாங்கி வாலிபர்களை தாங்கி நம்ம ஜெபிக்கணும் அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் முக்கியமானது நல்ல ஒரு சமுதாயம் நம்முடைய தேசத்தில் எழும்பணும் ஒரு நல்ல எதிர்காலம் பிள்ளைகளுக்கு உண்டாகணும் அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்முடைய சபைகளில் இருக்கிற பிள்ளைங்க நம்முடைய தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்கணும் கட்டாயம் ஜெபிக்கணும் இந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் நம் வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்குறோம் அவன் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளைப் போல செழித்து வளர்வார்களாக என்று சொல்லி அப்படியா நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் செழித்து வளரணும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கத்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வேதத்தின் காரியங்களை எல்லாம் அப்படியே அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தி நடத்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறணும் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற தீய கிரியைகள் எல்லாம் மாறணும் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு நாம் இதையெல்லாம் வற்றையும் கத்துடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிப்போமானால் கட்டாயம் நாம் அந்த காரியத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் கட்டாயம் பெற்றுக்கொள்ள அதே போல வாலிபர்கள் போதைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க நிறைய வாலிபர்கள் இன்னும் பல பல விதமான பிரச்சனைகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அகப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கால வெளியே வர முடியலை இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய வாலிப பிள்ளைகளும் இருக்கிறாங்க அவருடைய எதிர்காலங்கள் அவருடைய வேலை வாய்ப்பு இவைகளுக்கு எல்லாவற்றுக்காக நாம் இந்த வேலையில் எல்லாரும் ஜெபிப்போமா நமக்கு தெரிந்த எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து பெயர்களை சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ரெண்டு நிமிடம் தான் எல்லாரும் கண்களை மூடும் கர்த்தாவே இந்த வேளையில் அப்பா எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காய் பிள்ளை சிறு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பா பள்ளிகள் திறக்கப்படவில்லை ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வீடுகளில் இருக்கிறாங்க அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வருகிற நாட்களில் கர்த்தாவே உமக்கு பயந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு தேவ சந்ததியா எங்கள் பிள்ளைகள் மாறணப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே பிள்ளைகளை பாரும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா வீடுகளில் இருந்தாலும் எந்த மன அழுத்தங்களும் பிள்ளைகளை தாக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளும் நிர்மூலமாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ள பத்திரமாய் காத்து கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஸ்டடி சைட்லையும் அவர்களுடைய எதிர்காலங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா அதே போல எங்கள் வாலிபர்கள் இந்த வேளையில யார் யார் ஆண்டவரே போதைக்கும் ஆண்டவரே இன்டர்நெட்டுக்கும் ஆண்டவரே மொபைலுக்கும் ஆண்டவரே இன்னும் பலவிதமான மொபைல் கேம்ஸுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்களை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் விட்டுவீங்கப்பா விட்டுவீங்க ராஜா வாலிபன் உம்முடைய கரத்துல ஆண்டவரே பலவான் கரத்தில் உள்ள கூர்மையான நம்புக்கோப்பா இருக்கிறாங்களே அப்பா அந்த ஆண்டவரே வாலிபர்களே இந்த நாட்களை வெகுவாய் சத்துரு ஆண்டவரே அவன் எப்படியாவது அவர்களை வஞ்சித்து அவனுடைய வழிகளில் போகும்படியா கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு வாலிபர்கள் மேல இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே
இயேசுவே இறங்கும் ராஜா எங்கள் பிள்ளைகள் எங்கள் சபைகளில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களுக்கு அறிமுகமானவர்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் கர்த்தரை கண்டடையணும்ப்பா உம்மை பின்பற்றணும் வாலிபர்கள் எழும்பி ஆண்டவரே உமக்காக சாட்சியாய் நிற்கணும் ராஜா இந்த நாட்களில் அநேக வாலிபர்கள் ஆண்டவரே யோசுவாக்களாய் கிதியோன்களாய் திபேரக்களாய் ஆண்டவரே மாறட்டும் ராஜா எஸ்தர்களாய் எழும்பட்டும் ராஜா இந்த நாட்களில் நீ கிரியை செய்வீராக கிரியை செய்வீராக ராஜா நல்லதொரு சமுதாயம் எதிர்காலத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே சமுதாயம் எங்கள் தேசத்தில் உண்டாகும்படியா ஆண்டவரே கர்த்தர்க்கென்று ஒரு சமுதாயம் எழும்பும்படியா இந்த நாட்களில் நீ கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் சீக்கிரத்தில் திறந்து எங்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் ஆண்டவரே அப்பா இயல்பு நிலைமைக்கு திரும்பும்படி என் தேவன் கிருபை செய்வீராக ராஜா நாங்கள் இந்த வேளையில ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நீ கேட்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் ராஜா ஒவ்வொரு வாலிபர்களை நீ தொட்டு விடுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளை நீ பாதுகாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்முடைய பொறுப்புள்ள கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 அடுத்ததாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஊழியங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் ஊழியங்கள் இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய ஊழியங்களில் தேவைகள் உண்டு ஊழியக்காரர்கள் நல்ல சுகத்தோடு காணப்பட வேண்டும் அப்படி என்றால்தான் நாம் அந்த ஊழியங்கள் இன்னும் அதிகமாக வளரும் கர்த்தருடைய நாம எல்லா இடங்களிலும் போய் சேர வேண்டும் இதற்காக ஊழியர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் சுகத்தை கொடுக்க வேண்டும் அதற்காக ஜெபிக்கணும் அது மட்டும் இல்லை சபைகள் எவ்வளவோ சபைகள் இருக்கின்றன அந்த சபைகளுக்காய் நாம் ஜெபிக்கணும் மிஷினரிகளுக்காய் ஜெபிக்கணும் எத்தனையோ மிஷினரிகள் நாம் போகாத இடத்துல நிறைய மிஷினரிகள் குடும்பமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கும் அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் அவர்களை அதிகாரப்படுத்தி வல்லமைப்படுத்தி தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி அவர்களை கர்த்தர் நடத்த வேண்டும் அதற்காக ஊழியர்களுக்காக மிஷினரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஹெவன் டிவியில் அநேக ஊழியங்கள் நடக்கின்றன அது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் நேபாள் தேசத்தில் நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் சகோதரன் மூலமாக அந்த ஊழியங்களிலும் இந்த நாட்களில் நேபாளில் 80 மிஷினரிகளை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்பியிருக்கிறார் அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாம் கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும் அது மட்டும் இல்லை 330 நேபாள் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் போஷிக்கப்பட வேண்டும் அதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும் இன்னும் இந்த ஹெவன் டிவி மூலமாக நடத்துகிற ஊழியங்கள் நிறைய இடங்களில் இருக்கிறது அந்த ஊழியங்கள் எல்லாம் அபரிதமாய் கத்தர ஆசீர்வதிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் ஸ்பான்சர் பண்ணுற பிள்ளைங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கணும் இந்த கடைசி நாட்களில் நாம் ஒருமித்து தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் அதுதான் நம்முடைய நம்மேல் விழுந்த கடமை ஒருவேளை நம்ம சகோதரிகளாக நாம் ஒவ்வொரு இடங்களிலும் போக முடியாது வீடுகளிலே அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா இந்த 1-2 நிமிடம் 3 நிமிட ஜெபம் அது விலையேற பெற்றது மிகுந்த பலன் உள்ளது நீதிமானுடைய ஜெபம் ஊக்கமானது ஊக்கமான ஜெபம் அந்த ஜெபத்துக்கு மிகுந்த வலிமை உண்டு என்பதை நாம் மறந்து போகவே வேண்டாம் ஒருவேளை நாம் இங்கே இருந்து வீடுல இருந்துட்டு யாருமே தெரியாது நம்ம ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியாது என்று நினைக்கலாம் ஆனால் உங்க ஜெபம் பரலோகத்தை போய் சேர்கிறது பெரிய மாற்றங்களை கத்தர் இந்த பூமியிலே செய்ய போகிறார் அந்த ஜெபத்திற்கு பலன் உண்டு அதை மட்டும் நாம் மறந்து விடக்கூடாது இந்த குறுகிய நேரத்திலும் கூட நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் விடுதலை கட்டாயம் கொடுக்கிறார் நாம் விசுவாசிப்போம் கருத்தாய் ஜெபிப்போம் கட்டாயம் எலியா ஜெபித்த ஜெபம் பெரிய நீண்ட ஜெபம் கிடையாது குறுகிய ஜெபம் தான் உள்ளதிலே குறுகிய ஜெபம் ஆனால் அந்த ஜெபத்துக்கு எவ்வளவு வலிமை இருந்து பார்த்தீங்களா அது மாதிரி இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் ஊழியங்களுக்காக சபைகளுக்காக மிஷனரிகளுக்காக நம்முடைய ஹெவன் டிவி நடத்துகிற ஊழியங்களுக்காக தேவதாசர்களுக்காக நாம் ஜெபிக்க போவோம் 2 நிமிடம் ஜெபிப்போமா எல்லாரும் கண்களை மூடுவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன்
தேவனே அப்பா ஊழியக்காரர்கள் உம்முடையவர்கள் ராஜா ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிற தேவனப்பா இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்கள் ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் சபைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்கள்ல அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா ஊழியங்கள்ல ஒரு பெரிய விஸ்தாரத்தை இந்த நாட்கள்ல நீ செய்வீராக ராஜா ஊழியத்துக்கு விரோதமாக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற தீய அம்புகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக ராஜா ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க ஒடுக்கப்பட்டாங்க ராஜா இந்த நாட்களும் கூட எங்கள் ஊழியங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு சபைகளுக்கு விரோதமாக நெருக்கங்கள் வருகிறதென்றால் இந்த நேரத்திலே நாம் நினைக்க வேண்டியது இன்னும் சபை விரிவாக போகுது இன்னும் ஊழியர்கள் எழும்ப போறாங்க இன்னும் மிஷனரிகள் எழும்ப போறாங்க என்றுதான் நாம் நினைக்கணும் இதற்காக நாம் இந்த நாட்களை அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் மிஷனரி ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் போக முடியாத இடங்கள்ல அவங்க போய் எவ்வளவோ தியாகத்தோடு இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்களையும் ஸ்தாபகங்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுங்க ராஜா கொடுங்க ராஜா ஒவ்வொரு ஊழியங்களிலும் பெரிய அறுவடையை காணும்படி செய்யுங்கப்பா ஒவ்வொருவரை அதிகாரப்படுத்தி வல்லமைப்படுத்தி எடுத்து பயன்படுத்துங்க ராஜா அப்பா இந்த வேளையிலையும் ஆண்டவரே ஹெவன் டிவி குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நேபாளில் நடக்கிற அந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா அந்த இடத்துல இருக்கிற 80 மிஷனரிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா தேவைகள் சந்திக்கப்படட்டும் அந்த இடத்துல ஒரு பெரிய அறுவடை அந்த நேபாள் தேசம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறட்டும் ராஜா இன்னும் பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறதப்பா எல்லா ஊழியங்களிலும் தேவன் ஆண்டவரே இறங்கி ஆசீர்வதிங்க விஸ்தாரத்தை கொடுங்க ராஜா ஆண்டவரே ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகள் முக்கியமா இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ராஜா சோர்ந்து போகாமல் இன்னும் ஓடும்படியான கிருபைகளை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கொடுங்க ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கும் கொடுங்க ஒவ்வொரு மிஷினரிகளுக்கும் கொடுங்க ராஜா கர்த்தாவே இந்த நேரத்தில் எங்கள் சபைகள் எல்லாம் சீக்கிரத்தில் துறக்கப்பட வேண்டும் நாங்கள் உண்மை கூடி ஆராதிக்க வேண்டும் அந்த காரியத்தை உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க பெரிய அறுவடையை இந்த நாட்களில் நீ செய்ய போறீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு எழுப்புதலின் அக்னி எங்கள் தேசத்தை பற்றி பிடிக்க போகிறது அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீ கிரியை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 இறுதியாக இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்து முடிக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய இந்திய தேசம் கட்டாயம் தேவனை அறிய வேண்டும் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ பழக்க வழக்கங்கள் எத்தனையோ மொழிகள் பேசுகிறவங்க நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மூட நம்பிக்கைகளை வச்சிருக்கிறாங்க அவர்களுடைய மூட நம்பிக்கைகள் மாற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மது கடைகள் கட்டாயம் மூட வேண்டும் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாட்களில் எத்தனையோ குடும்பங்கள் தெரியும் நான் சொல்ல வேண்டாம் நிறைய குடும்பங்கள் அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறது இந்த குடும்பங்கள் எல்லாம் தேவனை அறிய வேண்டும் இந்த மதுவினால் எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கொலைகள் தற்கொலைகள் இவைகள் எல்லாம் மாற வேண்டும் மாடிக்கொண்டிருக்கிறது பார்க்குறீங்களே என் தேவனே இந்த காரியத்தில் நீ கிரியை செய்யும் இறங்குவீராக ராஜா அது சம்பந்தமான தலைவர்களோடு இறைப்பட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுப்பீராக நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா இந்த நேரத்திலும் நான் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இவை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இந்த வருகிற நாட்களில் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க போகிறோம் என்று நம்பி உண்மை நாங்கள் விசுவாசித்து உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் இவ்வளவு நேரம் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியப்பா ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்கள் பிள்ளைகள் சிறு குழந்தைகள் வாலிபர்கள் வயதானவர்கள் ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இதற்கு பலன் மென்மையான இரட்டத்தனையான நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ராஜா உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை
ஸ்தோத்ரி என் முழுளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஆமென் அன்பானவர்களே இவ்வளவு நேரம் சேர்ந்து செபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் நீங்களும் சேர்ந்து செபித்தீங்க உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் கட்டாயம் இருக்கும் இதன் பலனை கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராக கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமென் ஆமென் காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ